வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க அன்பர்களே இன்றைக்கி பதிவில் ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நம்ம பரிகார லைவிலும் சரி நிறைய பேர் அன்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் சரி எல்லாருக்குமே பேசிக்கான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இந்த மாதிரி பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீரணுன்னா என்ன பண்ணணும் நமக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் செல்வ செழிப்பு வீட்டில் அதிகமாக இருக்கணும் அப்படி திடீர் செல்வ யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படணுமா அதுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எழுதி வைத்து ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ திடீர் செல்வ யோகம் ஏற்படுங்க எங்கேருந்து தான் இந்த பணம் வரும்னு தெரியாது திடீர்னு ஏதோ ஒரு வகையில் இந்த பணம் வந்து உங்களை சேரும் அது எப்படி இந்த அதிசயம் நடக்குது என்பதை அதை முழு பலனையும் நீங்கள் அடையணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நமது வாழ்வில் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வாஸ்து என்பது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது இல்லையா நம்ம வாழ்கிற வீட்டில் வாஸ்து சரியாக இருந்தால் தான் நமது வாழ்விலும் செல்வச் செழிப்போடு நம்ம வாழ முடியும் கரெக்டாக அந்த வகையில் வாஸ்துவில் குபேரன் பகவானை போன்று குபேரன் பகவானை போன்று தான் செல்வங்களையும் சுகங்களையும் தரக்கூடிய நைருதி தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவரை முறைப்படி வழிபாட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா திடீர் செல்வ யோகம் ஏற்படும் என்று இந்த பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு தற்போது செல்வத்தை தரக்கூடிய இந்த நைருதி தேவருடைய நைருதி காயத்ரி மந்திரம் ஜபிப்பது எப்படி என்றது தான் பார்க்க போகிறோம் இந்த நைருதி தேவர் பற்றி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல அப்படி கேள்விப்படாதுங்க கைருதி தேவர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவருக்கான இந்த மந்திரத்தை இப்போ நான் காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சவரைக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் போடுறேன் பார்த்துக்கோங்க இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்சிருக்கு கொடுக்குறேன் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் இதை நோட் பண்ணி வைங்க இப்போ கேட்டுக்கோங்க ஓம் நிசாசராய கட்க கட்கஹஸ்த தன்னோ நைருதி ஹிப் பிரசோதயா அவ்வளோதான் மறுபடியும் மறுபடி உங்களுக்காக தடவை சொல்கிறேன் ஓம் நிசாசராய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ நைருதி பிரசோதயா மூணாவது தடவை சொல்றேன் ஓம் நிசாசராய வித்மஹே ஹஸஸ்தாய தீமகி தன்னோ நைருதி பிரசோதயாத் அஷ்டதி பாடர்களில் தென்மேற்கு பகுதிக்குரிய நைருதி தேவரின் காயத்ரி மந்திரம் தான் இப்போ நம்ம பார்த்தது நீங்க கேட்டது இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இதுவும் அதுதான் நைருதி மந்திரத்தை இந்த நைருதி மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தென்மேற்கு திசையை பார்த்து நின்றவாறு நைருதி பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை துதித்து நீங்கள் வழிபட வேண்டும் இப்படி செய்வதனால வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைருதி பகவானின் பலம் அதிகரிக்கும் உங்களுக்கு திடீர் செல்வ யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீண் சே செலவுகள் ஏற்படாத செல்வ சேமிப்பும் உண்டாகும் உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு காலகட்டங்கள் இந்த காலத்தில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நைருதி காயத்திரி மன்ற ஜபி நீங்கள் தினசரி ஜபிச்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் யோகம் இந்த ப இந்த நான் சொல்லக்கூடிய இந்த திடீர் செல்வ யோகம் வந்து உடனே கிடைக்கும் இப்போ ஒருவேளை அவங்க ஜாதகம் இப்போ சரியில்லாத சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கான பலன் அவங்க கர்மவினை கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் நிச்சயம் பலன் உண்டு ஆனால் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய தசா புத்தியும் நல்லா இருந்து உங்களுடைய கர்மாவிலையும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் சரி நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க படிங்க உங்களுக்கான பலனை நீங்கள் அடைய வேண்டும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த பலன்க்கு போய் சேரணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அதுக்காக தான் இந்த மந்திரத்தை இங்கே பதிவு செஞ்சுருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பதிவில் கொடுத்துட்டே இருக்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம